இப்போ எல்லார் வீட்லயும் இந்த மாதிரி ஒரு இடியாப்பம் வச்சிருக்கோம் இத வச்சு தான் நான் இன்னைக்கு ஸ்நாக்ஸ் பண்ண போறேன் அதுக்காக ஃபர்ஸ்ட் நான் ஒரு பவுல் ஒன்னு எடுத்துக்கறேன் அதுல 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கறேன் 1 ஸ்பூனுக்கு மிளகாய் பொடி எடுத்துக்கேன் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் இதுக்கு தேவையான அளவுக்கு salt போட்டுக்கலாம் கொஞ்சமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு காயம் பெருங்காயம் சேர்த்துக்கறேன் தேவையான அளவுக்கு ஃபர்ஸ்ட் mix பண்ணி எடுத்துறலாம் நம்ம mix பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்துறலாம் என்ன கடலை மாவு சில டைம் அங்கங்க கட்ட கட்டையா இருக்கும் அது இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம எல்லாத்தையும் mix பண்ணி எடுத்துறலாம் நல்லா mix பண்ணி எடுத்தாச்சு இப்போ வேணும் கொஞ்சமா தண்ணி ஊத்தி இத கெட்டியா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு சப்பாத்தி மாவு பதம் மாதிரி அதவிட கொஞ்சம் லூஸா இருக்கணும் நம்ம இடியாப்பத்துக்கு பிழியறோம் பாத்தீங்களா அதே அந்த அளவுக்கு குழைச்சு எடுத்துறலாம் ரொம்ப தண்ணியாகாம பார்த்துட்டு வேணும்ங்கறப்ப ஊத்திக்கலாம் நான் இப்போ மாவை இந்த அளவுக்கு நல்லா குழைச்சு எடுத்துட்டேன் நான் இந்த இடியாப்ப சில்லு இருக்குல்ல இந்த இத நான் போட போறதுல இத போட்டாச்சு இப்போ நம்ம மாவு எடுத்து இதல போட்டுக்கலாம் நான் இங்க ஒரு கடாயில எண்ணெய் வச்சிட்டேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் பிழிஞ்சுக்கங்க இது மாதிரி பிழியும் போது ஸ்டவ் வந்து சிம்ல வச்சுக்கங்க இல்லனா கையில வந்து ஆவி அடிக்கும் அதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் திரி நீட்டி வச்சுக்கலாம் இதே இப்ப இந்த சைடு ஆயிடுச்சு அப்படியே எடுத்து திருப்பி போட்டுறலாம் அவ்வளவுதாங்க நம்மளோட ஓம் பொடி இல்ல மிச்சர் இது ரெடி ஆயிடுச்சு இத எடுத்துறலாம் மறுபடியும் ஸ்டவ் சிம்ல வெச்சிட்டு அதுக்கு அப்புறமா சிம்ல வெச்சதுக்கு அப்புறமா அது பிழிஞ்சா போதும் இல்லனா கையில நல்லாவே ஆவி அடிக்கும் செய்யும் போது பார்த்து செஞ்சுக்கங்க இத இப்படி திருப்பி போட்டுறலாம் இப்ப லாஸ்ட்ல இந்த பவுல்ல இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா இத வந்து வேஸ்ட் பண்ணாம கொஞ்சமா அதுல கை கழுகி கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா கலக்கி எடுத்துறலாம் ரொம்ப தண்ணியா வேண்டாம் இத கலக்கிறதுக்கு உண்டான நம்ம தண்ணி மட்டும் சேர்த்தா போதும் இது நல்லா இப்படி கலக்கி எடுத்துறலாம் இப்ப இதல தண்ணி ஊத்தி இந்த அளவுக்கு நான் கலக்கி எடுத்துட்டேன் இப்ப எல்லார் வீட்லயுமே இந்த மாதிரி ஒரு இது என்ன சொல்வீங்க ஓட்ட கரண்டி இது இருக்கும் இத வச்சு இந்த மாவுல நம்ம ஊத்தி எடுத்துக்கலாம் இது மாதிரி ஊத்திட்டீங்கன்னா அது ஓட்ட எல்லாம் விழுகுது பாருங்க நம்மளோட பூந்தி இங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இத எல்லாத்தையும் எடுத்துறலாம் இப்போ இதே எண்ணெயில நான் ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் உடைச்சு போட்டுறேன் இதே பொரிச்சு எடுத்துறலாம் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை அதையும் இங்க போட்டுக்கலாம் ஒரு மூணு பல்லு பூண்டு நான் இந்த மாதிரி தோலோட நசுக்கி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் போட்டுடுறேன் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த ஓம் பொடியை கை வச்சு நல்லா பொடிச்சிடலாம் அந்த மாதிரி பொடிச்சிட்டு அது கூட நம்ம தண்ணி ஊற்றி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஜல்லிக்கரண்டியில் பண்ணோம் பார்த்தீங்களா அதையும் இதில் போட்டுடலாம் அது கூட பூண்டு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை எண்ணெயில் பொரிச்சு வச்சுக்கோம் பார்த்தீங்களா இதையும் சேர்த்துடலாம் இது கூட
இதுக்கூடயே கொஞ்சம் வேர்க்கடலை போட்டுக்கலாம். அதுலேயே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக பெருங்காயப்பொடி அதையும் போட்டு இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இவ்வளவுதாங்க நம்மளோட ஸ்நாக்ஸ் இங்கே ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லோரும் லீவுன்றதுனால வீட்டில் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நம்மளே வீட்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி குயிக்காக ரெடி பண்ணிடலாம். அதே சமயத்தில் வீட்டிலே செஞ்சதுன்றது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளே ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம்.